முத்தமிழறிஞர் கலைஞரின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவருடைய கலைத்திறனே என்பதுதான் என்னுடைய வாதம். ஓய்வில்லாமல் உழைத்தவர் இதோ உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று எழுதி வைத்திருக்கிறோம். அவர் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை. எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் எம் அண்ணா, எம் அண்ணா. இதையும் தாங்கும் இதயம் எமக்கில்லை அண்ணா, எமக்கில்லை அண்ணா. உன் இதயத்தை தந்துவிடு அண்ணா, நான் திரும்ப வந்து கடற்கரையில் உன் காலடியில் வைக்கிறேன் அண்ணா என்றார். அண்ணாவிடமிருந்து வாங்கிய இதயத்தை, நெஞ்சில் தாங்கிய இதயத்தை தருவதற்குத்தான் சென்றிருக்கிறார். அவர் உறங்குவதற்கு செல்ல இல்லை. நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் கடல்தான் முத்தை பெற்றெடுக்கும், இந்த உலகத்தில் கடல்தான் முத்தை பெற்றெடுக்கும். திருவாரூரில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு முத்து ஒரு கடலையே பெற்றெடுத்திருக்கிறது. முத்துவேலர் பெற்றெடுத்த தமிழ் கடலே, உனக்கு என் தலைவணக்கம், உனக்கு என் தலைவணக்கம். கலைஞர்கள் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ கலைஞர்கள் உண்டு. ஆனால் கலைஞர் என்றால் கருப்பு கண்ணாடியும் என் அன்பு உடன்பிறப்பே என்ற கரகரப்பான காந்த குரலும் தான் நினைவுக்கு வருகிறது என்றால் அது அந்த கலைத்திறன் தான். நீங்கள் பராசக்தி பற்றி சொன்னீங்க, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம், முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கிறார், ஒரு கட்டிட திறப்பு விழாவுக்கு அழைக்க தயங்குகிறார்கள். அவர் வருவாரா, ஆதிபராசக்தி பீடத்துக்கு வருவாரா என்று தயங்குகிறார்கள். தயங்கிக் கொண்டே அழைத்தார்கள், தலைவர் வந்தே விட்டார். வருவார், கட்டடத்தை திறந்து வைத்துவிட்டு போய்விடுவார் என்று சொன்னார்கள். கட்டடத்தையும் திறந்து வைத்தார். பேசுகிறீர்களா என்றார். தயங்கித்தான் கேட்டார்கள். கண்ணெதிரே கழக கண்மணிகள் கூட்டம் அல்ல, அது மட்டுமல்ல, அத்தனை பேரும் ஆதிபராசக்தியினுடைய அடியவர்கள், அத்தனை பேரும் சிவப்பாடை அணிந்திருக்கிற பராசக்தி தொண்டர்கள். உடனே முத்தமிழறிஞர் கலைஞர் கடவுள் மறுப்பாளர் என்ன பேச போகிறார் என்று எல்லோரும் இயங்குகிறார்கள். கலைஞர் இப்படித்தான் பேச்சை தொடங்குகிறார். பராசக்தி இல்லையேல் நானே இல்லைனார். நடுவர் அவர்களே, அவருக்கு யோகா சொல்லித்தராங்க. யோகா சொல்லித்தர ஆசிரியர் சொல்றாரு, ஐயா மன்னிக்கணும், யோகா செய்ய தொடங்கும் போது கடவுளை வணங்கிட்டு தாங்க தொடங்கணும், அப்படி ஒரு வழிபாடு செஞ்சுட்டு தாங்க, கடவுளை கும்பிட்டுட்டு தாங்க தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. தலைவர் கலைஞர் அதுக்கு என்னன்றாரு, நீங்கள் எந்த கடவுளையா கும்பிடுவீங்க என்றார். நான் இப்போ கும்பிடுறேன் பாருனாரு. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்து இளங்கோவடிகளினுடைய இயற்கை வழிபாட்டையே அவர் கடவுள் வழிபாடாக சொன்னார். நான் இப்படி சொல்கிறேன், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலைமையில் நான் இப்படி சொல்கிறேன், இந்த உலகத்தில் யோகா செய்கிற எல்லோரும் சூரிய நமஸ்காரம் செய்வார்கள், ஆனால் ஒரு சூரியனே சூரிய நமஸ்காரம் செய்தது யோகாவில் தான், யோகாவில் தான். நடுவர் அவர்களே, நீங்கள் அவருடைய கலைத்திறன் தான். நீங்கள் திராவிட நாடு பத்திரிகையில் கருணாநிதி என்று ஒருவர் எழுதியிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் விழாவுக்கு திருவாரூருக்கு வந்த அறிஞர் அண்ணா அந்த கருணாநிதிங்கிறவரை கூட்டிகிட்டு வாங்கப்பான்னாங்க. கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினாங்க. எங்கப்பா அவருனாரு, தா இவரு தான்னாரு. பார்த்தா ஒரு பள்ளிக்கூடத்து பையன். அண்ணா கேட்டாரு, கருணாநிதி அழைச்சிக்கிட்டு வர சொன்னனே, ஒரு பள்ளி மாணவன் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கீங்களேனார், இவர் தான் சார் உங்கள் இதழில் எழுதுனாங்கன்னார். தம்பி என்ன பண்ணுறீங்கன்னார், பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். அறிஞர் அண்ணா சொன்னார், முதல்ல படி, அரசியலை பின்னாடி பார்த்துக்கலாம்னார். ஆனால் அறிஞர் அண்ணா அப்போது நினைத்திருக்க மாட்டார், அரசியலை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பியவர் பின்னால் தான் இந்திய அரசியலே பின்னால் இயங்கப் போகிறது என்று நினைத்திருக்க மாட்டார். தன்னை வெல்வான், தரணியை வெல்வான் என்று பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் எழுதி வைத்திருந்தது. அந்த தனிமை சிறையில் தவித்து கிடந்த தம்பி கருணாநிதியை பார்க்க சென்ற அண்ணா அன்றைக்கு மாலையில் தாமிரபரணி கடற்கரையில், தாமிரபரணி நதிக்கரையில் பேசினார், என் தம்பி கருணாநிதி இருக்கிற சிறைச்சாலை நான் வணங்கும் தவச்சாலை என்று சொன்னார். என்ன காரணம் நடுவர் அவர்களே, அவருடைய கலை திறமை தான். நடுவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவராய், கொறடாவாய், ஆளுங்கட்சியில் 5 முறை முதலமைச்சராய், அமைச்சராய்,
இப்படி தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் அதிகமாக அந்த அரியணையில் அமர்ந்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உண்டு. தமிழக அரசியலில், தமிழக அமைச்சரவையில், சட்டமன்றத்தில் அதிகமாக உரையாற்றிய பெருமையும் முத்தமிழ் கலைஞருக்குத்தான் உண்டு. அதை விட என்ன தெரியுமா பெருமை? இவ்வளவு அதிகமாக உரையாற்றியவர் கூட அவருடைய ஒரு வார்த்தை கூட அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படவில்லை என்பது அரசியல் பண்பாடு. அரசியல் பண்பாடு. எதிர்கட்சிக்காரர் ஒருத்தர் கேட்கிறாரு, திருக்குறளை பேருந்துல எழுத சொல்லினாரு. அப்ப கேட்கிறாரு, எதிர்கட்சியிலிருந்து கேட்கிறார், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். நீ படிச்சு என்ன பண்றது? கடவுளை வணங்குவதுதான், கடவுளை வணங்குவதுதான் ஒருவன் கற்றதினால் வந்த பயன்கிற திருக்குறளை பெரியார் வீட்டில் எழுதுவீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் எதிர்கட்சிக்கார். பெரியார் வீட்டில் எழுதுவீங்களா? பெரியாரை பேணி கொழல் வேண்டும், பெரியாரில் துன்பம் வரும் அப்படிங்கிற குறளை ராஜாஜி வீட்டில் எழுதுவீங்களாங்கனார். உடனடியாக கலைஞர் அடித்தாரு, கற்றதனால் ஆய பயனென்கொள் அப்படிங்கிற குறளை பெரியார் வீட்லேயும் ராஜாஜி வீட்டில் எழுதுறமோ இல்லையோ, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு அப்படிங்கிற குரலை உங்க வீட்டில் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்றோம்னார். நடுவர் அவர்களே, திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு அப்படின்னு கோரிக்கை வச்சோம். அதுக்கு பிறகு மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு மாறணும். இதை ஒருத்தர் கிண்டல் அடிக்கிறாராம் சட்டமன்றத்தில், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுன்னு சொன்னீங்களே, இப்ப எங்க இருக்கீங்கன்னார். தலைவர் சொன்னாரு, உங்க பக்கத்துல தான் இருக்கிறோம்னார். நடுவர் அவர்களே, நீங்க சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் பேனா என்பது சார், தலைவர் கலைஞர் தொடுவதற்கு முன்னால் அந்த பேனா, ஜெம்மன் கோவில் வாங்குகிற அந்த பேனா பெயர் வாலெட்டி 69T, இதுதான் அந்த பேனா. ஆனால் இன்றைக்கு மக்கள் எல்லாம் போய் அந்த கடையில் கேட்டு வாங்குகிறார்கள், கலைஞர் பேனா கொடுங்க, கலைஞர் பேனா கொடுங்க என்று. அவருடைய விரல் பட்டதும் அந்த பேனா கலைஞர் பேனா என்று ஆனது என்றால் என்ன பொருள்? 14 வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணே, நீ நாடி வந்த கோளை உள்ள நாடு இதுவல்லவே என்று எழுதிய முழக்கமிட்டது அந்த பேனா. அந்த கலைத்திறன்தான் மன்னை நாராயணசாமி அவர்களோடு உரையாடி விட்டு, மன்னார்குடிக்கும் திருவாரூருக்கும் 14 கிலோமீட்டர் தொலைவு, அவர் எட்டனா கொடுப்பாராம், ஆனால் அந்த எட்டனாவை வாங்கி கொண்டு பேருந்தில் பயணம் செய்யாமல் கால்கடுக்க 16 கிலோமீட்டர் நடந்தே போய் அந்த 50 பைசாவுக்கு தாள்களை வாங்கி அதை துண்டு துண்டாக நறுக்கி கையெழுத்து பிரதியாக கடையில் மாணவர் நேசன் பத்திரிகை நடத்திய கலைஞர், அவர்தான் கலைஞர், அவர்தான் அவருடைய கலைத்திறன் தான். சார் சுருக்கமாக சொல்றேங்க, சங்க இலக்கியத்தை போற்றுவதற்கு சங்கத்தமிழ், திருக்குறளை போற்றுவதற்கு குறளோவியம் பூம்புகார். இதுதான் இன்றைய பூம்புகார். மதுரையின் மாண்பும் பூம்புகாரினுடைய புகழும் வஞ்சி மாநகரத்து வீரமும் ஒரு நாளும் தாழாது தாழாது அப்படிம்பார். நான் சொல்றேன், அந்த கரகரப்பான காந்த குரலை கேட்காமல் தமிழகம் வாழாது வாழாது. நடுவர் அவர்களே, நீங்க அவர் தீட்டிய திட்டங்கள் நிறைய இருக்கிறது, ஆனா நான் சொல்றேன், அவர் அண்ணா நினைவு கவியரங்கத்துல பாடுறாரு, தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பாடுறாரு, அண்ணாவே ஒரு கவியரங்கம், அறிவீரோ சான்றோர்களே, அண்ணாவே ஒரு கவியரங்கம் தான். புவியரங்கம் போற்றுகிற பூவரங்கத்தில் நின்று பள்ளி கொள்கிற அந்த திருவரங்கத்தில் தெய்வம் அவர் அண்ணா. அவர் இருக்கிற திசை நோக்கி நான் பாடுகிறேன், அந்த தெய்வத்தை நான் நேசிக்கிறேன், அவரை நான் வணங்குகிறேன். சரி, அண்ணாவை வணங்குவதற்கு காணிக்கை பொருள் என்ன என்று கேட்பீர்கள், என்ன என்று கேட்பீர்கள், மண்ணிலே புழுவாக நெளிந்தவர்க்கு மாடி வீடு கட்டித்தந்தேனே, அதுதான் அண்ணாவின் காலடியில் வைக்கிற கழகமணி பூ. பாருங்க, மண்ணிலே நெளிபவர்க்கு மாடி வீடு கட்டித்தந்த திட்டம் இருக்கிறது, அதுதான் அண்ணாவின் காலடியில் நான் வைக்கிற காணிக்கை மலர்கள். மலர்கள் தொழுநோயாளராய் பிச்சைக்காரராய் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி தூய்மை செய்து தந்த திட்டம் இருக்கிறது, அதுதான் அந்த தெய்வத்தை போற்றுவதற்கு தூபம் காட்டும் தீபமன்றோ. பட்டி தொட்டியெல்லாம் அனைவருக்கும் மின்சாரம் வழங்கியதுதான் அந்த
திட்டம்தான். அவருக்கு நான் ஏத்துகிற கற்பூர ஜோதி என்றோ, கற்பூர ஜோதி என்றோ, விவசாய தொழிலாளர்களுக்கு வீடுமனை பட்டா வழங்கினேனே, அண்ணனுக்கு வெற்றிலை பாக்கென்றால் வெகு விருப்பம், அண்ணனுக்கு வெற்றிலை பாக்கென்றால் வெகு விருப்பம். நான் விவசாய தொழிலாளர்களுக்கு வீடுமனை பட்டா வழங்கியது அண்ணனுக்கு வாய் மணக்கும் திட்டமன்றோ, வெற்றிலை பாக்கன்றோ. நான் கூவம் மணக்கிற திட்டம் கொண்டு வந்தேன், அது அண்ணா உன்னுடைய வாசலில் கோலமிட்டு நான் வைக்கிற குங்கும திலகம் என்றோ, குங்கும திலகம் என்றோ என்று சொல்கிறார். அவரிடத்துல கேட்கிறாங்க, யா குமுதம் பத்திரிகையில கி வீரமணியும் கலைஞரும் ஆத்திகராயி ரொம்ப நாள் ஆச்சுன்னு உங்களை கிண்டல் அடிச்சிருக்காங்களே ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. கலைஞர் சொல்கிறார், குமுதம் இரவில் பூக்கிற மலர், இருட்டில் கருப்பு சட்டையை பற்றி தெரியாது அப்படின்ட்டார். கருப்பு சட்டை பற்றி தெரியாதுன்றார். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எழுதிய கவிதையிலேயே நீங்கள் பிரமித்து பார்க்கிற கவிதை எந்த கவிதை நாங்க? அப்போ கலைஞர் சொன்னார், மானம் அவன் கேட்ட தாளாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்பதுதான் நான் எழுதிய கவிதையில் தலை சிறந்த கவிதையினார். இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு மகனாக, தந்தையாக, தலைவனாக, எழுத்தாளனாக, பேச்சாளனாக, முதல்வராக நீங்களே உங்களை விமர்சனம் செய்யுங்கள். இதுதான் அவரிடம் கேட்டப்பட்ட கேள்வி. ஆனால் கலைஞர் சொல்கிறார், நான் மகனாக அல்ல, பெற்றோர் மீது பக்தி செலுத்துகிற பக்தனாக, நான் தந்தையாக அல்ல ஒரு தலைவனாக, நான் பேச்சாளனாக அல்ல பகுத்தறிவின் பிரச்சாரகனாக, நான் எழுத்தாளனாக அல்ல பேனா கொண்டு சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்கிற சிற்பியாக, நான் முதல்வராக அல்ல மக்கள் நல தொண்டனாக இருந்திருக்கிறேன். எனக்கென்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது, ஒரு இயக்கத்தின் அங்கம் நான் என்று சொன்னவர் கலைஞர். அவர் எழுதிய, அவர் பேசிய அந்த கலை திறன்தான் இந்த உலகத்தில் அவர் நிலைத்து நிற்பதற்கான மிகப்பெரிய இயல்பு. அதுதான் அவர் சொல்கிறார், என்னிடத்திலிருந்து செங்கோலை கூட பறித்துவிட முடியும், ஆனால் எழுதுகோலை ஒருபோதும் என்னிடத்திலிருந்து பறித்துவிட முடியாது. கசப்பான நேரங்களில் கூட அவர் சட்டையில் இறுக பிடித்திருந்தது பேனாதான், பேனாதான், பேனாதான். எனவே கலைஞரின் நிலைத்த புகழுக்கு காரணம், நம் நெஞ்சமெல்லாம் நீடு புகழாக வாழ்வதற்கு காரணம், ஒரு மாவட்டத்திற்கு பேச போனால் அந்த மாவட்டத்தில் ஆதிகாலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் கழகத்தை கட்டி காக்கிற தூண்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் உச்சரிக்காமல், கலைஞருடைய குரல் உச்சரிக்காமல் அந்த மாவட்டத்தின் எல்லையை கடந்துவிட மாட்டார். வாழ்நாள் முழுக்க ஒப்படைத்த தொண்டை நினைப்பான், எம்மேல தலைவர் இவ்வளவு பாசத்தோடு இருக்கிறாரா என்று. எல்லாருடைய உயிரை விடுவார்னு சொன்னீங்கல்ல, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலைனா உயிரை விடுவார்னு சொன்னீங்கல்ல, அவர்தான் என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்கிற சொல்லில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நிலைத்த புகழுக்கு காரணம் கலைத்திறனே, கலைத்திறனே. வாய்ப்புக்கு நன்றி.